ஸோ இந்த மேக்கப் லுக் இந்த கேஸ்டல் வந்து நான் ஆறுக்காண்டி கிரியேட் பண்ணாண்டா கல்யாணம் முடித்து புது பொண்ணாக்களுக்கு, அதாவது கல்யாணம் முடித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்குள்ளே இருக்கிறாக்களுக்கு தான் நான் இந்த லுக் கிரியேட் பண்ணேன். நீங்கள் வெட்டிங் பண்ணவனு வந்து ஸோ நிறைய விசிட்டர்ஸ்கிட்ட போவீங்க, அடுத்து வந்து மாமியார் வீட்டை போவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பார்ட்டிஸுக்கு போவீங்க, அப்பைக்கு வந்து உங்களை வந்து நல்லா கவர்ச்சியாக எல்லோரும் வந்து புதுப்பெண் அவள் பார்க்கணுமே அப்படின்ட்டு தான் எல்லோரும் யோசிப்பினோம். அப்போ அவட்ட வைஃபா இப்போ இப்போனே வெட்டிங் நடந்தது அதில் பார்க்கணுமையாக எல்லோரும் வந்து கூட ஆர்வமாக இருப்பான். அப்போ நீங்கள் எப்படி கவர்ச்சி எப்படி நல்லா லுக்காக விளக்கிட்டு போனீங்கன்னா அவட்ட கண்ணுக்கு நீங்கள் நல்லா வடிவாக இருப்பீங்க. ஸோ எல்லோரும் வடிவு தான், ஆனால் இன்னும் நம்மளை கொஞ்சம் வடிவாக்குறதுக்கு நாங்கள் இப்படி மேக்கப் லுக் இப்படி கேஸ்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி போகலாம். இந்த லுக் வந்து அவைலுக்கு தான் சமர்ப்பணம். ஸோ இதோ இதுக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே இந்த மேக்கப் லுக் இந்த கேஸ்டைலில் தான் காட்டப்போகிறேன். நாங்கள் அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரைமர் வந்து நான் மேக்கிலேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக போட்டு, ஸோ ப்ரைமர் இல்லாட்டி ஏதாவது க்ரீம் போட்டுக்கொள்ளுங்க, மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் போடலாம். ஸோ ஸோ இப்போ சமருண்டாலும் உங்களுக்கு ஏற்கனவே உங்களோட ஸ்கின் வந்து ஒயிலியாக தான் இருக்கும், அதால் வந்து கூட போடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக எடுத்து போட்டிங்கன்றா ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கின் வந்து ப்ரைமர் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ ப்ரைமர் போட்ட உடனே எல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணாங்க. கொஞ்சம் இது கன்சீலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன் மேக்கிலேருந்து. நான் வந்து ஒரேஞ்ச் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு மார்க் இருக்கிற இடத்துல வந்து, ஸோ இந்த இடத்துல எனக்கு மார்க் ஒன்று இருக்கு. ஸோ தேவையான இடத்துக்கு உங்களோட கருவளையம் கண்ணுக்கு மேலே இந்த இடங்களில் அப்ளை பண்ணிடுங்க. மற்றது இந்த மீச இடம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எந்த வீட்டை வந்துட்டேன், ஸோ அம்மா வீட்டை முதல் வீடியோஸ் வந்து அம்மா வீட்டை போட்டிருந்தேன்னா. ஸோ இந்த வீடியோஸ் வந்து நான் எங்களோட வீட்டில் வந்து எடுக்கிற வீடியோ. ஸோ இப்போ நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஃபிங்கரால் வந்து லைட்டாக இப்படி ஸ்கின்னோட சேர்ற மாதிரி, நீங்கள் எவ்வளோ ஸ்பொஞ்சால் செஞ்சாலும் உங்களோட இந்த விரலுக்கு தானே மோதிர பக்கத்து விரல், அந்த விரலால் செய்யும்போது சரியான சாஃப்டாக உங்களோட இதை ஹேண்டில் பண்ணும் ஸ்கின்னு. அடுத்தது வந்து ஃபவுண்டேஷனோ இல்லாட்டி கன்சீலரோ உள்ளே வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து நல்லா செய்கிறோம். ஸோ நீண்ட நேரம் இருக்குமா தான் வந்து கையால் லைட்டாக வந்து இப்படி செய்கிறது. ஸோ லைட்டாக ஒரு ஃபிங்கரால் வந்து இப்படி செஞ்சீங்கன்றா ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த கருவளையமெல்லாம் அழிச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து நாங்கள் ஐப்ரோஸுக்கு போகலாம். ஐப்ரோஸ் வந்து நான் நார்மலாக பெனிஃபிட்லேருந்து ப்ரௌன் கலரில் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ நான் எல்லா வீடியோஸ்லேயும் கூட இதான் செய்கிறேன்னா. ஸோ ப்ரைடுக்கு வந்து என்ன செய்கிறேன்னா பொபி ப்ரௌனில் வந்து க்ரீமியாக இருக்குது அது யூஸ் பண்ணுறேன்னா, அதுவும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து க்ரீமியாக இருக்கும். இது வந்து ப்ரைடுக்கு தான் நான் கூட யூஸ் பண்ணுறது. இது எப்படி இருக்கும், ஸோ லாங் டைம் இது உங்களுக்கு இருக்கும்னு வந்தால் இங்கே இந்த க்ரீமை பாவிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மார்னிங் நீங்கள் போட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். என்ன கொஞ்சம் ஹெவியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டே ஃபுல்லாக வந்து இந்த பவுடர் வந்து இருக்கும். இப்போ நாங்கள் ப்ரௌன் கலர் வந்து சேர்த்துடலாம். ஐப்ரோஸ் வந்து நான் வீட்டிலேயே செஞ்சு கொள்ளுவேன். இதுக்காண்டு நான் கடைக்கு போய் செய்கிறது இல்லை. ஸோ நானே எல்லாருக்கும் செய்யும்போது எனக்கு நானே செஞ்சு விடுறது.
அடுத்தது வந்து எனக்கு ட்ரெண்டு மேக்கப் ப்ரோடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை வந்து என்ன செய்யப்படுறேன்னா, நான் உங்களுக்கு எப்படி நான் அந்த ப்ரைடுக்கு ரியலாக என்ன மேக்கப் செய்கிறேன், ஸோ என்ன வீடியோ கேஸ்டைல் செய்கிறேன், அது வந்து நான் உங்களுக்கு போடலாமான் திங்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து எவ்வளவு நான் அந்த வீடியோவில் அடக்கலுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னென்னா தெரியுந்தானே, அந்த ப்ரைடை நான் செய்யுமான்ட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்னென்னா நிறைய அந்த டைமுக்குள்ளே அந்த ப்ரைடை கொடுக்கணும், பிறகு கூற சாரி மாற்றுறது, அதால் வந்து நான் கூட முதல் சாரி ப்ரைடு போகிறதுக்கு மேடைக்கு போகிறதுக்கு முதல் சாரி வந்து நான் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். அது வந்து ஆகஸ்ட் 1, 2023 வந்து 29 இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு அது ப்ரைட் நான் செய்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஏன்னா அந்த நேரம் என்ன மாதிரி அமைதியும் தெரியல, டைம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஐயர் அந்த தாலி ட்ரெண்டும் வந்து வெட்டிங் தான், அப்போ ஐயர் வந்து தாலி கட்டும் போது கொடுக்குற டைம் வந்து சில வேலை குறைவாக இருக்கும். அதால் வந்து முதலாவது சாரி நான் மேக்ஸிமம் உங்களுக்கு காட்ட பார்ப்பேன், ரெண்டாவது சாரி பின்னேரம் வந்து கொஞ்சம் சின்ன கிளிப் மாதிரி உங்களுக்கு நான் அப்படி ஃபைனலாக முடிச்சிருக்கேன்றதை காட்டுறேன். ஆனால் ப்ரைடு முதலாவது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஐப்ரோ வந்து செட் பண்ணிட்டேன். ஐப்ரோ வந்து நான் எந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதுக்கு முன்னாலே லைட்டாக செஞ்சிட்டேன். இனி வந்து ஐ மேக்கப்புக்கு போகலாம். இந்த க்ரீன் கலருக்கு லைட்டாக ஒரு க்ரீன் கலர் கொடுத்து ஐ மேக்கப் செய்வேன். வந்து நான் கண்ணுக்கு ஐஷேடோ போட முனுக்கு மேக்கில் இருந்து க்ரீம் கன்சீலர் வந்து போட போகிறேன். அதாவது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதை வந்து இப்போ கண்ணுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ஐப்ரோஸையும் வந்து செட் பண்ணலாம். நான் வந்து நார்மலாக மேக்கப் செய்யும்போது செட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைடுக்கு வந்து ஸோ வெட்டிங் இதுக்கு செய்யும்போது கன்சிலரால் ஃபுல்லாக வந்து இதை வந்து ஹைலைட் பண்ணுவேன். நார்மல் மேக்கப்புக்கு வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன் இல்லை, ஏன்னாண்டா இது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, உங்களை ரியல் ஐப்ரோஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்காண்டி நான் அதை செய்கிறேன் இல்லை, உங்களை விருப்பமான நீங்கள் அதை செஞ்சுக்கொள்ளலாம். கன்சிலரால் ஐப்ரோஸை வந்து செட் பண்ணலாம், ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ இது வந்து சிபோரால பியூட்டி என்று சொல்லி, இது வந்து என்னென்னு சொல்ல மாய்ஸ்சரைஸ்டும் இருக்குது, உங்களோட கலர் கரெக்டும் இருக்குது. கிட்டத்தட்ட இப்படி பிங்க் கலர்லாம் இருக்கும், இப்படி பிங்க் கலரில் இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் கலருக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு மார்க் இருக்கிற இடங்களில் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே கன்சீலர் போட்டுட்டேன், இங்கே கன்சீலர் இல்லாதவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இது ப்ரைஸும் வந்து சீப் தான், பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சிபோரா பிராண்ட் தான். ஸோ வந்து எல்லாம் வந்து ஸ்மோக்கி ஐ செய்யக்கூடிய கலர் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்மோக்கி ஐஸை உருவாக்கிட்டு அந்த கோல்ட் கலர் இது வந்து நான் உருவாக்குவேன், சாரி அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் வந்து எடுத்துடலாம். இது வந்து சரியான கெவியானது, ஸோ லைட்டாக கொடுக்கணும். சரியான கெவியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி நல்லா தட்டிட்டு இந்த இடத்துல நல்லா தட்டிட்டு ஸோ அப்ளை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இங்கால பக்கமும் நான் செய்ய போகிறேன்.
ஸோ லைட் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டான். இனி வந்து நாங்கள் இந்த கலரும் சேர்க்க போகிறோம். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரால் தான் சேர்க்குறேன். லைட்டாக எடுத்துட்டு அப்படியே அந்த கோனருக்கு மட்டும் கொடுங்க. அந்த ப்ரௌனுக்கு மேலாலேயே கொடுங்க, அப்பதான் வலுவா இருக்கும். வந்து இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இனி வந்து இந்த கோனரை ஹைலைட் பண்றதுக்கு அந்த ப்ரௌனிலேயே கொஞ்சம் கோல்ட் சேர்ந்த மாதிரி ப்ரௌன் இருக்கு, ஸோ அதை வந்து கோனருக்கு கொடுத்துடலாம். இனி நாங்கள் ஐலைனர் போட்டுடலாம். ஐலைனர் வந்து நான் இந்த ஐலைனரை யூஸ் பண்ணுறேன், ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். இந்த லுக்குக்கு வந்து நீங்கள் காயல் அடிக்காமல் ஐலைனர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஐலைனர் ரெண்டுக்கும் முடிச்சிட்டேன். இனி வந்து ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். இப்போ நான் வந்து ஈஸ்டேன்ற ப்ராண்ட்லாம் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே லைட்டாக கொஞ்சம் தான் இருக்குது, நான் இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்த ஸ்டார்டில் வந்து கூட இதுதான் யூஸ் பண்ணேன். சிம்பிள் மேக்கப்புக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் லாஸ்டில் கொஞ்சம் இருக்கிறால உங்களுக்கு இதால் எடுத்து காட்டுறேன். இதில் வந்து நிறைய ஸ்கின் கேர் வந்து எல்லாம் வந்து நேச்சுரல், நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் மாய்ஸ்டரேஷன், அடுத்தது டோனர், கன்சீலர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் அப்ளை பண்ணிடலாம். உலகம் வந்து காணுங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரஷால் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லைட் வந்து கொஞ்சம் நல்ல கெவி கூட, அதால் உங்களுக்கு நான் பூசுகிற ஃபவுண்டேஷன் வந்து கூட மாதிரி இருக்கும்.
ஆனால் அந்த ரோமன் ஆயிலில் பார்க்கும்போது ஓகேயாக இருக்குது. ஸோ உள்ள போட்டிங்கன்னா காணும். இது வந்து எந்த கலருக்குரியது. இது நம்பர் வந்து 4N2. இது நம்பர். ஸோ என்ன மாதிரி ஸ்கின் உள்ள ஆக்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் வந்து சேஃபாக இருக்கும் பார்த்தீங்களா தெரியும். ஸோ நான் அந்த கூதா பியூட்டி அதெல்லாம் வரமுன்னுக்கு இந்த ஃபவுண்டேஷன் எந்த ஃபேவரட்டாக இருந்தது. நல்ல அந்த என்னன்னு சொல்கிறேன், நல்ல ஈவனாக வந்து உங்களோட ஸ்கின்னோட வந்து சேரும். அடுத்தது வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாம் வந்து நல்லா கவரேஜ் பண்ணும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இனி நாங்கள் என்ன சேர்க்கணும்ன்ட்டா, இதுக்கு வந்து நான் வந்து பவுடர் சேர்க்க போகிறது இல்லை. பார்ட்டி வியாருக்குண்டால நான் பவுடர் கொண்டோரிங் வந்து நான் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் பவுடர் வந்து இந்த மேக்கப் லுக்குக்கு நான் போடுறது இல்லை. ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இதை வந்து கொண்டோரிங் வந்து நான் பவுடரில் செட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களோட ஸ்கின் வந்து உங்களை எவ்வளோ நைட்டு லேட் ஆனாலும், ஸோ பார்ட்டி முடிய லேட் ஆனாலும் உங்களோட ஸ்கின் வந்து அந்த ஷைனிங்காகவே இருக்கும். அதுக்காண்டி நான் வந்து அப்படி யூஸ் பண்ணுறேன்னா. இப்போ ஃபஸ்ட்டு பவுடர் யூஸ் பண்ணிடலாம். நாங்கள் நோஸ் செய்யலாம். நான் வந்து நோஸ் செய்யப்படுறேன் ஒரு ஃபிங்கரால் எடுத்துட்டு. ஸோ உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லைன்றா நீங்கள் இப்படி செஞ்சு கொள்ளலாம். என்கிட்ட நோஸ் ப்ரஷ் இருக்குது, நான் அங்கேயே வச்சிட்டேன். ஸோ ப்ரஷ் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மெயினாக நீங்கள் இதை பண்ணீங்கன்றால் இந்த நோஸ் வந்து நல்லா நேராக இருக்கும் பார்த்திங்கன்னா. இந்த நோஸ் நல்லா நேராக வந்துட்டு ஏற்கனவே எனக்கு நேர் தான் அவ்வளவு சொத்தியன்னு இல்லை. ஸோ இந்த இடமும் உங்களுக்கு இந்த இடமும் நேராக இருந்ததுன்னா உங்களோட மூக்கு வந்து நேராக இருக்கும். ஸோ ஹைலைட்டர் பண்ணும்போது அதெல்லாம் ஓகே ஆகிடும். ஸோ அடுத்து வந்து நாங்கள் பாபி ப்ரௌனில் ப்ளஷ் பாய்க்கலாம். ஸோ எல்லா வீடியோலேயும் நான் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, நான் யூஸ் பண்ண எல்லா ப்ளஷ்லேயும் எனக்கு இது வந்து நல்ல விருப்பம். லைட்டாக வந்து சிரிக்கிற மாதிரி இப்படி வாய் வச்சுருந்தா உங்களுக்கு அந்த ப்ளஷ் வந்து வடிவாயிரும். ஸோ நடு இந்த இடத்துல மட்டும் அடிக்காமல் இந்த இடத்துல நீங்கள் முடிச்சிருவோம். ஸோ இந்த காதுலேருந்து இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல முடிச்சிருந்தா நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொண்டோரிங் அடிக்கிறது இந்த காதரை இந்த பக்கம், அதுக்கு கொஞ்சம் மேலே ப்ளஷ் வந்து பாயிக்கணும். ஸோ அடுத்து வந்து இதை வந்து ஈவனாக்கிடலாம். இந்த பவுடரில் யூஸ் பண்ணுறாக்களுக்கு பெருசாக செய்ய தேவையில்லை. ஆனால் அந்த பென்சில் எல்லாட்டி லிக்விடில் பாய்க்கிறாக்கள் முக்கியமாக வந்து அந்த இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், கிட்டத்தட்ட மஸ்காரா ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். இது நம்மளாம் இதில் காயலோடையே இது வரும் நம்மளாம். அடுத்து நான் வந்து மஸ்காரா வந்து இம்பார்ட்டன்ட் கீழே வந்து இந்த சின்ன லேஷுக்கு வந்து மறந்துடாதீங்க. அப்போ தான் அந்த ஃபைனல் உங்களோட ஐ மேக்கப் முடித்த மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த கணம் முடிச்சிட்டேன். இனி நம்பர் வந்து 320, அதை வந்து ஃபஸ்ட்டு லைன் பண்ணிடும். லைன் பண்ணிட்டு குதா பியூட்டிலேருந்து இது வந்து நல்ல நைஸ் கலர், இந்த கலர் யூஸ் பண்ண போகிறேன். 3 டேட்டம் சொல்லி இது வந்து கிட்டத்தட்ட பீச் பிங்க் மாதிரி. உதற்ற கலரில் கலர் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அவ்வளோதான். இதோட தலை நல்லா வாரி எடுத்துருங்க. வாரி எடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி பிரிச்சு எடுத்துருங்க. பிரிச்சு எடுத்துட்டு பின் பக்கத்தால் இப்படி கொடுத்துருங்க. வெக்கம் லைட்டாக ஸோ இப்போ லைட்டாக வெக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் மெயின் வந்து இந்த டிஷ் பண்ணிங்கதாக தான் அதில் வடிவு வந்து உங்களுக்கு இருக்கும். டிஷ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ண வந்து பார்த்து இன்னொரு கிளிப் வச்சு க்ரஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும். ஸோ இந்த இடத்த இப்படி செஞ்சுட்டு ஸோ அதே மாதிரியே இங்கேயும் சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பேக்கம் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா உங்களோட ஹேர் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பம் வந்தால் அப்படி சின்ன முடியல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து லாஸ்ட்டில் எடுக்கலாம். வெக்கம் கொடுத்துட்டு நம்மளா நேராக எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்புறம் லைட்டு கொஞ்சம் தேவைன்னு நிற்கிறேன் இல்லையா, இப்போ கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த மெசியாக இருந்தால் கொஞ்சம் வடிவாக இருக்கும். ஆக அந்த ஃபிட் பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கே வந்து லெஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த பக்கம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இப்போ சிக் ஆகும். ஸோ அதான் வந்து அந்த பின் பக்கத்தால் செய்கிறது, அப்போ உங்களுக்கு சிக் ஆகாது, நீட்டாக இருக்கும். ஸோ டிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் செஞ்சாச்சு.
ரெண்டு பக்கம் செஞ்சுட்டு அதே மாதிரி நான் கிளிக் பண்ண போகிறேன் பின் பக்கத்துக்கு. இப்போ நாங்கள் ஸோ கொஞ்சம் வந்து இப்படி சிம்பிளாக வந்து ஒரு போட்டு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கே வந்து மெஸியாக இருந்தால் வடிவாக இருக்கும். ஸோ இப்படி ஏதாவது ஒரு கே வந்து லாங்காக விட்டீங்கன்னா வடிவாக. இதோடு வந்து நான் இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இதே மாதிரி என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கப் டியூட்டோரியல் இல்லாட்டி குக்கிங்கோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். We'll be right back.